அதாவது நம்ம பிஎஸ் டூ ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்காங்க, இப்ப ஒவ்வொரு மாநிலமா போயிட்டு இருக்காங்க, பல விஷயம் புக் பண்ணி அப்படி பறந்து பறந்து போயிட்டு இருக்காங்க எல்லா இடத்துக்கும். அதனுடைய ஆடியோ லான்ச் இப்போ நடந்தது. அது பல சுவாரஸ்யமான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த படத்தில் நான் யாரை பற்றி முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு, இப்போ சினிமாவில் இப்போ வருங்காலத்தில் இப்போ நடக்க போகிறத பற்றி முதல்ல பேசிவிட்டு இதுக்குள்ளே போகலாம் அப்படின்றது தான் நான் வந்து முடிவு பண்ணேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் அப்படின்றது வந்துட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டி அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஹீரோ மட்டும் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஹீரோவாக தான் இருப்பாப்புல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இப்போ ஹீரோயின் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம திரிஷா அவர்கள் வந்துட்டு நடுவில் அப்படியே ஒரு படமுமே வந்து பெருசாக ஹிட்டே ஆகலை. அந்த 96 அப்புறம் அப்படியே டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிடச்சிருக்குது. அந்த ஹைப்லேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ அடுத்தது நம்ம அண்ணன் லியோ, அண்ணன் லியோ கிடையாது, தளபதி அவர்களோட படத்தில் வந்துட்டு லியோவில் வந்துட்டு நடிக்கிறாப்புல. அதனால் தொடர்ந்து இப்போ எல்லாமே கம்பேக் வரனால திரிஷா அப்படின்றவங்க தான் இப்போ மிகப்பெரிய அழிக்க முடியாத சாம்ராஜ்யமாக வந்து உருவாக போகிறாங்க அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு. ஏன்னா இப்போ நயன்தாரா வந்துட்டு டோட்டலாக லேடி சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அப்படியே ஒதுங்கின மாதிரி ஆயிட்டாங்க. இனிமேல் அவங்க சினிஃபீல்டில் வந்துட்டு பெருசாக ஒரு பிரபலம் ஆகிறது கிடையாது. அந்த பட்டத்தை தூக்கிட்டு அப்படியே ஓரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். திரிஷா இப்போ கம்பேக் கொடுத்து அப்படி நிற்கிறாங்க. இப்போ மனம் கவர்ற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னம்னா, இந்த ப்ரமோஷனுக்கெல்லாம் போயிருந்தும் போது வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, எப்போ உங்களுக்கு சுயவரம் வந்துட்டு இருக்கும், அதுக்கு எல்லாரையும் எங்களை இன்வைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அது முதல்ல கேட்டாங்க, அதை யார் கேட்டால் என்னக்கு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்க. சுயவரம் நடந்தால் நாங்கள்லாம் வரலாமா? ஐயோ அப்படின்ட்டாங்க. நீங்க தான் ரொம்ப உயிர் அவங்களோடு அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு ஜெயம் ரவி சார் சொன்னாரு எல்லாமே அசால்ட்னு, இப்போ தெரியுதா? வந்துட்டு அண்ணன் கார்த்தி அவர்களோட டைலாக், தேவி உயிர் உங்களையோடது அப்படின்னு சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த டைலாகை திரிஷா அவர்கள் வந்து பயன்படுத்தி மேடையே வந்து அதிர வைக்கும் அளவில் வந்துட்டு ஒரு டைலாகை சொல்லி மக்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்ந்துட்டாங்க. அதுவும் ரசிக பெருமக்களை வந்து மிகமாக கவர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபுட்டேஜ் வந்துச்சு, அது என்னன்றதை பாருங்க. இங்கே போனாலும் கேட்க போகிறீங்க, லியோட ஷூட்லேருந்து தான் வரேன். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பட் லோகேஷ் ப்ரோ அண்ட் உங்கள் தளபதி ரொம்பவே நல்லா இருக்காங்க. அண்ட் தே விஷ் த ஹோல் பிஎஸ் டூ டீம் அ லாட் ஆஃப் லக். அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அண்ணன் கார்த்தி அவர்களும் வந்துட்டு மேடைக்கு வந்தாங்க. அவர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அண்ணன் விஜய் அவர்கள் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்குறான்றத பாருங்க. இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ரிங்டோன் செட் பண்ணோன்னே, ஒரு ஒருத்தர் கால் பண்ணால் இந்த பாட்டை நான் ரிங்டோனாக வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு இது பாட்டு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாட்டுண்ணே. ஐயோ சரி. ஃபஸ்ட்டு வந்து ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி தண்டனக்கா. விக்ரம் சாருக்கு என்ன வைப்பீங்க அப்படின்னு? ஜெமினி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 21 என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணே, ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன பாட்டு போடுவீங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்னங்க என்ன சாங்னா போடலாங்க. இல்ல ஒண்ணுண்ணே, டாப் ஆஃப் தி மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே குள்ளாதே. அல்ல ஹரிஹரன் சார் வந்து இந்த கொடுமையடி பாடு வரல, அதை மட்டும் ரீவைண்ட் பண்ணி கேட்போம். அதுக்கப்புறம் திரிஷா அவர்களுக்கு என்ன பாட்டு வைப்பீங்க? டெய்லி ஒரு சாங் வைக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு கால் பண்றாங்க, இப்போ இருக்க பார்த்து முடிவு பண்றேன். காதலே ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பாட்டு, லட்சுமிக்கு வந்துட்டு என்ன பாட்டு வைப்பீங்க அப்படின்னம்னா? இல்ல எனக்கு அந்த சாங் வந்து நாயகன்ல ஒரு சாங் இருக்கும்ல, நெல்லா அதுவான் நத்து மேலே பல்லான் நத்து ஓடட்டு மேலே, அதே போட்டு ஓகே, அதே காஸ்டியூம், அந்த மாதிரி சேம் காஸ்டியூம் சேம் ஃபீல்.
இந்த ஜெயராமன் சாரை பற்றி அவருக்கு என்ன அந்த ஆளெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் ஏன்னா இப்படி இருக்கிறாருன்னே தெரில, அவர் வெறும் நசங்க அப்படி இப்படி சொல்லிட்டே இருப்பா. இல்லை என்ன பிரச்சனைனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், மணி சார் கூட டைலாக் கேட்க மாட்டார், இவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தமிழ் வாத்தியார் மாதிரி டைலாக் இன்னும் ஒரு வாட்டி ஒரு 20 தடவை சொன்னாதான் மனுஷன் விடுவான். அப்படி எல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலே போய் உட்கார்ந்தாச்சுல்ல, அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார், அறுத்து விடுவார்கள் அறுத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி திரிஷா அவர்களுக்கு வந்து ஃபோன் போடுங்க அப்படின்னம்னும் ஃபோன் அப்படின்னு குன்னம் என்ன குன்னு என்ன குன்னுவோம் அப்படின்னு அது மலையாளத்தில் வேற இருக்கிறாங்க. அது என்ன ஒரு குன்னு குந்தவை? ஓ குன்னு குந்தவை, நான் குன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே 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 நீங்கள் கூப்பிடலாம். வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடா வீட்டி அப்படின்னம்னா வந்தியத்தேவன் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக போட்டு, ஏன்னா திரிஷாவுக்கு வந்து இந்த ஹேபிட் இருக்கு, எல்லார் பேரையுமே வந்து அந்த ஷார்ட் ஷார்ட்டாக போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ஹேபிட்டு. அவங்கள்ட்ட கேட்கும் போது நம்மளுக்கே அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணி எல்லாத்துக்கும் வைக்கலாம் போல. அப்புறம் அந்த பேர் யாரும் மறந்து சுற்றிட்டு இருப்பாரு யார், அதெல்லாம் நம்ம வைக்கிற பேர் தான், நம்ம பட்ட பேர் வைக்கணும், எவனாவது வச்ச பட்ட பேர்லாம் வச்சா ஞாபகம் மறந்து போயிடும். அந்த விஷயத்தையும் அவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக பேசினாங்க. பேசிட்டு அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதே மாதிரி, அதான் இந்த ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்லேயே ஜெயராம் சார் வந்துட்டு பேசியிருந்தாப்புல, பேசும்போது பார்த்தோம்னா இந்த குதிரை சீனை வச்சு சொல்லியிருந்தாப்புல. ஆனால் அதில் உண்மையிலேயே நம்ம பார்க்கணும், அப்படியே ஐயா பிரபு மாதிரியே வந்து பேசினாப்புல சான்ஸ்லெஸ்ஸு, அது எப்படி பேசுகிறாருன்றத முதல்ல நீங்கள் பாருங்கள். என்னப்பா குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டியா? குதிரையில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா, காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வாலு பார்க்கணும், ரொம்ப விஷயங்கள் பார்த்தப்ப மொழ் ஏற முடியும், அல்லாமல் ஏறக்கூடாதுன்னு சொன்னார். சரி அப்பெல்லாம் அவர் கேட்டுட்ருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா, யாருமே சொல்கிறது இல்லை, மணி ஏன் குதிரை, அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வர்றது எனக்கு தெரியுது, அது சார் ப்ரொஃபஸர் பாருங்கள் அதுதான் உங்கள் குதிரை, இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்கு, எப்படிப்பா இது மேலே ஏறது, மணி ஏற முடியாது, மணி இது மேலே ஏறவே முடியாது. நான் டக்குன்னு அந்த வாய்ஸை கேட்டாப்புலேயே ஒருவேளை பிரபு ஐயாவும் வந்துட்டு மேடைக்கு வராரு போலான்னு பார்த்தா இவர் தான் வர மாதிரி பேசுகிறாப்புல, தம்பி அந்த குதிரையில் எப்படி ஏறணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கார்த்தி அவர்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி ஏதோ அதர் கண்ட்ரி தாய்லாண்டுக்கோ சைனாக்கோ இங்கே ஷூட்டிங் போயிருக்காங்க, அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த 30 பெண் குதிரைகளாம், ஒரே ஒரு ஆண் குதிரை மட்டும் இருந்திருக்குது, மணி எனக்கு இந்த குதிரை வேண்டாம் மணி வேண்டாம் மணிலாம் மணி சார் காதிலே கேட்கல. அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேறு எதுவுமே கேட்கல, மணி புடி மணி புடி புடி புடிங்க யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ ஓடிடுச்சது குதிரை போயிடுச்சு, பக்கத்தில் எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ளே போயிடுச்சு, இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு, அப்புறம் சைலன் எதுவுமே இல்லை, அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பிரபு சார் குதிரை வந்தது, கரெக்டாக டேர்ன் ஆச்சு, அங்கே நின்னது, அந்த 30 குதிரையும் வந்தது அங்கேயே நின்னது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா ரெடி தான், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு பிரபு சாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார். ஜெயராம் அவர்கள் வந்து சிறப்பாக சொல்லிட்டு போனாப்புல. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம அண்ணன் விக்ரம் அவர்கள் வந்துட்டு வந்தாப்புல, அவரும் பார்த்தீங்கன்னா விஜயனை வந்துட்டு அண்ணன் நீங்கள் எப்படியாவது பாடணும் அப்படின்னாப்புல. அப்போ அவர் சொன்னாப்புல, இதை பாரு இதே மாதிரி ஹேங்கராக இருந்த ஒரு ஆளை வந்துட்டு நான் அன்றைக்கே சொன்னேன் ஹீரோ ஆயிரும்னு சொல்லிட்டு, நீ இப்பெல்லாம் பார்த்தோம்னா நீ ஆக மாட்டேன் பார்த்து, ஆமாம் அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் இல்லை, நீ வந்து எனக்கு வாக்கு கொடு, நான் வந்து கரெக்டாக ஹீரோ ஆக மாட்டேன், நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி காமெடியன்னு இந்த மாதிரி சைடு ரோல் தான் பண்ணுவேன், ஐயா ஐயா அதெல்லாம் விட்டுருங்க ஐயா என்ன தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பாட்டு கேட்டு இது பண்ணாப்புல. அப்புறம் அவரும் ஒரு பாட்டு ஏறமன் சாரோட பிடிச்ச பாட்டு வந்து ஒன்று பாடினாப்புல, அது பாருங்க. என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை துளைத்து விட்டே, எந்த இடம் அது துளைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே,
உந்தன் கால் கொலுசில் அது துளைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை துளைத்து விட்டேன். அவர் இதெல்லாம் வேற பார்த்து போட்டு அதுக்கப்புறம் விஜய் நீ அந்த ஏற்கனவே வந்து உங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டு நீங்க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற வனே நல்லா இருவீங்கன்னே இந்த இழுத்து விட்றாங்க நல்லா இருவீங்கன்னு அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் இன்னொரு பாட்டு பொன்னியின் செல்வனில் உள்ள பாட்டு போல அந்த பாட்டையும் வந்துட்டு லிரிக்ஸ் வச்சு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வச்சு அவரும் பாடினாப்புல அந்த ஒய்ஃப் மேட்டரே அது எது ஃபன் ஆகுதுன்றத பாருங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு அப்போ சொன்னீங்களே ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னு. ஆமாம் அப்போ சொன்னேன் அந்த ரொமான்டிக்காக ஒன்று பாடி அவங்க கூட வேண்டான்னு சொன்னாங்க அந்த அந்த பாட்டு வேணா பாட்டு அது இந்த ஸ்டேஜில் சொல்லிட்டீங்களே சார். பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா சார் பால் நிலாவை போல வந்து பாவையா சார் தொடர்ந்து மொத்தமுமே வந்து ஃபன்னு போச்சு. அப்புறம் ஐயா கடைசியா வந்துட்டு ஐயா அண்ணன் ஏஆர் ரகுமான் அவர்களும் மேடைக்கு வந்தாப்புல அவரும் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு விக்ரம் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானே அந்த கத்தியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவோம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார் உடனே உங்களுக்காக கத்தியெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். இந்த ஆந்தம் சொன்னார் அந்த பொன்னியின் செல்வன் ஆந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆர் ரகுமானே வந்து கத்தியெல்லாம் வச்சு ஃபுல்லாக பண்ணியிருப்பாரு அது அவர் மேடில் சொன்னார் நானும் சரி உங்களை மாதிரி ட்ரை பண்ண தான் அதில் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வரல காமெடியாக தான் இருக்கும். அதான் என்ன சொல்கிறது அவரை உடனே பண்ணுறாங்கன்னாப்புல பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் விக்ரம் அவர்களும் கீழேருந்து சொல்கிறாப்புல சொல்லும் போது அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் விஜய் அண்ணன் வந்துட்டு ஐயோ இந்த நேரம் பார்த்து கத்தி இல்லையே அப்படின்றப்பல ஆனால் திரிஷாவும் அண்ணன் கார்த்தி அவர்களும் அதுக்கப்புறமா ஜெயராம் அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்கும் போது தான் ரொம்ப ஃபன்னா இருக்கு. அவங்க ஷூட்டிங் படத்துல இருந்து ஆமா அந்த படத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியே வரல ஏன்னா அவங்களோட கேரக்டர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா த்ரிஷா மட்டும் அந்த மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் கார்த்தி அவர்களும் ஜெயராம் அவர்களோட ரெண்டு பேரோட கேரக்டரே அப்படிதான் டிராவல் ஆகும் அந்த மாதிரியே இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி பக்காவா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஸோ படம் கண்டிப்பா வெற்றி பெறுங்கிறது நமக்கே தெரியும். ஸோ வர்றதுக்காக வெயிட்டிங் வெயிட்டிங் வந்து வந்து உடனே எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் இந்த படத்தோட அப்டேட் தான். ஆமாம் ஏன்னா அது என்ன சொல்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னம்னா எல்லா படமே பார்ட் டூ அப்படின்றது உடனே உடனே மூணு நாலு மாதத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே வருது. முன்னாடி மாதிரி பார்ட் டூ என்றைக்கு வரும்னே தெரியாத மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பாட்டு வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போது பார்ட் பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்புறம் நல்லா ஓடுது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து ஓகே பார்ட் டூ எடுப்பாங்க. இப்போ எடுக்கும்போதே கதையை சில விஷயங்கள்லாம் சுருக்க முடியல சில விஷயங்கள்லாம் இது பண்ண முடியலன்னு போது சார் பார்ட் ஒன் பார்ட் டூ எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி மொத்த பட்ஜெட்லேயே வந்து அதை எடுத்து முடிச்சுட்டு ரெண்டாக இது பண்றாங்கன்னா ஆறு மணி நேரம்லாம் போட்டு ஒருத்தன் தியேட்டர்ல உட்கார்னா ஒரு நாள் ரெண்டு சோ தான் போட்டுனாரே இப்ப பாகம் 1 ஆக்கிட்டாங்களே பேர்ல துருவங்கள் சி துருவங்க பதினாறு துருவ நட்சத்திரம் அதுவே இப்ப ரைட்ல பாகம் 1 மாத்திட்டாங்க. அதுதான் எல்லாமே வந்து அப்படியே பார்ட் 1 பார்ட் 2 போயிட்டு இருக்கு. சோ அதனால எப்படி வருதுங்கறத பாப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே கேட்டை டிஜிட்டல் மீடியாக்கு பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.